ஹோட்டல்னு சொன்னீங்க, கோவிலுக்கு வந்திருக்கோம். லொகேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. எங்கம்மா ஹோட்டல்ல தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஒரு வேண்டுதல். என்ன வேண்டுதல்? நான் கிடைச்சா மொட்டை அடிச்சுக்கலாம்னா? வேண்டுதல் வெளியே சொன்ன பலிக்காது. உங்களுக்கு எப்ப தோணுச்சு உங்க அம்மாவை பார்க்க போறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு போகணும்னு? இப்ப கார்ல வரும்போது நீ பேஸ்ட் வந்தது வச்சுதான். ஒரு வேளை இவன் அதிகமா பேசுவான்னு அம்மா வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால இவள கம்மியா பேசவை கம்மியா பேசவைன்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்தீங்களா? அதெல்லாம் இல்ல. கவலைப்படாதீங்க, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் அதிகமா பேசுவேன். சரி வா. இப்போ உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்குதுல்ல? சொல்ல வாய் வரமாட்டேங்குதுல்ல? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவை பத்தியே நாம ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கிறது தான். நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இது நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நாள்ல என்ன நடக்க போதுன்னே தெரியல. என்ன நடந்தாலும் என்ன விட்டு போக மாட்டல. என்னங்க நீங்க, கார்ல வரும்போது நீங்க ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, நான் பதட்டமா இருந்தேன். இங்க வந்தா நீங்க பதட்டமா இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, அவங்க என்ன ஏத்துப்பாங்க, நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ போறோம். அவங்க ஏத்துப்பாங்க, ஆனா நீ என்னப்பா இது கேள்வி? தங்கச்சி மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தவள உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்க வச்சு ஃபீல் பண்ணிலாம் முடிச்சாச்சு. இப்ப வந்து நீ ஏத்துப்பியான்னு கேக்குறீங்க? நிறைய காதலர்களும் காதலும் பிரியறதுக்கு முக்கிய காரணம் பொய் மட்டும்தான். பொய் சொன்ன வாய்க்கு புண்ணியம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னங்க பில்டப்லாம் ஓவரா இருக்கு. சாரி லக்ஷ்மி. ஏங்க, உங்க மனசுக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு? இல்ல, கேட்கணும் தோணுச்சு. நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நமக்காக தான் சொல்லியிருப்பேன். சார், ரொம்ப யோசிக்காதீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையும் செய்ய மாட்டீங்க. போங்க, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக பல விஷயங்களை மெமரி பண்ணி வச்சிருந்தேன், இப்ப சுத்தமா குழம்பி போச்சு. இல்ல லக்ஷ்மி, உன் நம்பிக்கைக்கு நான் சரியானவனா நல்லவனா? இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல, எல்லாரும் தான் பண்ண தப்ப வெற்றிக்கு பின்னாடி ஒத்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா வெற்றி கிடைச்சிட்டா அந்த தப்ப மறந்துடுறாங்க. என்னால அப்படி மறக்க முடியாது. ஆனா நீ என்ன வெறுக்காம இருக்கணும்ல? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கறீங்க? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இல்ல லட்சுமி, நான் சொல்ல வரது கொஞ்சம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நீங்க தான் என்னோட வாழ்க்கை. நான் உங்களை விட்டுட்டு எங்க போய் சந்தோஷத்தை தேடுவேன்? பயப்படாதீங்க, வாங்க போலாம்.